श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री विष्णुचित्तकुलनंदन कल्पवल्लीं श्रीरंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरणशरणं प्रपद्ये। நாம் கோதையினுடைய மகாத்மியத்தை பார்த்து கொண்டுள்ளோம். திவ்யசூரி சரித்திரத்தின் அடிப்படையில் திவ்யசூரி சரித்திரத்தில் 9வது சர்க்கம், 10வது சர்க்கம், 11வது சர்க்கம், 12வது சர்க்கம் என்கிற 4 சர்க்கங்களும் இன்னும் மேலும் கூட சில விஷயங்களை சேர்த்து 13வது சர்க்கமும் ஆண்டாளுடைய திவ்ய சரித்திரத்தை சொல்லுகிறது. அந்த திவ்ய சரித்திரத்தில் 26வது ஸ்லோகம் 10வது சர்க்கத்திலேருந்து நம்ம பார்க்கணும். முன்பாக விபீஷணன் அந்த ஸ்ரீரங்க விமானத்தை எள்ள பண்ணி கொண்டு கிளம்பினவன் காவேரி கரையை வந்து அடைந்தவுடனே சந்தியாவந்தநாதிகள் பண்ணுறதுக்காக, அவனுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்ணுறதுக்காக ரங்க விமானத்தை ஆகாச மார்க்கமாக போயின்றிருக்கிறவன் கீழே இறக்கினான். இறக்கி அற்புதமான காவேரி இருக்கிறதுனால காவேரியில் சந்தியாவந்தனங்களை பண்ணிட்டு கிளம்பலாம்னு நினைத்தான். அப்பொழுது வைத்த அளவில் என்ன ஆனது, அதை தான் இந்த விற்த்தாந்தமானது சொல்லப் போகிறது. இதுக்கப்புறம் 26வது ஸ்லோகத்திலிருந்து சைகதே சஹ்ய கன்யாயாஹ சந்திரபுஷ்கரிணி தடே மத்தியே பத்ததி தன்யஸ்தம் ரக்ஷசா நியமேஷினா. இவன் செல்லும் வழியில் சஹ்ய கன்யாயாஹ சைகதே, அதாவது சஹ்ய கன்யா என்று காவேரிக்கு பேர். சஹ்யாத்ரியிலிருந்து உற்பத்தியாகிறதுனால சஹ்யகன்யா என்று அவளுக்கு பெயர். அந்த சஹ்ய கன்யாயாக சைகதே மணல் திட்டில் சந்திர புஷ்கரணியினுடைய கரையில் நடு மார்க்கத்தில் அது வைக்கப்பட்டதானது அந்த ரங்க விமானம். எதற்காக என்றால் அவன் நித்திய கர்மானுஷ்டம் செய்வதற்காக என்று நியமேஷினா ரக்ஷசா. நியமேஷினா ரக்ஷசா, நியமம் வாஞ்சதி, நியமம் இச்சதி, அதாவது அவனுடைய நித்திய கர்மானுஷ்டான நியமத்தை பண்ணணும்னு ஆசைப்படுற அந்த ராட்சசனால் அது அங்கு வைக்கப்பட்டது. நிர்வத்த நியமே தஸ்மின் தத் சமுத்தர்த்துமக்ஷமே விஷண்ணே வியோமனீயம் வாக்கு அசரீரிஞ்சிரும்பத. நிர்வத்த நியமே தஸ்மின் தத் சமுத்தர்த்தும் அக்ஷமே விஷண்ணே வியோமனீ வியோமனீயம் வாக்கு அசரீரிணி அஜிரும்பத. அதுவா வியோமனி இயம் வாக் என்று பதச்சேதம் பண்ணிக்கலாம். அவனுடைய நியமங்களையெல்லாம் முடித்து கொண்டு சந்தியாவந்தனைகளையும் பகவானுடைய திருவாராதனங்களையெல்லாம் முடித்து கொண்டு அதை மறுபடியும் ஏழை பண்ணி கொண்டு ஆகாச மார்க்கமாக ஸ்ரீலங்கைக்கு புறப்பட வேண்டும் என்று நினைத்த அவனுக்கு அவ்வாறாக செய்ய முடியவில்லை. ஏனெனில் அந்த விமானமானது அங்கிருந்து எடுத்து கொள்ளப்பட முடியவில்லை. அவனால் மறுபடியும் தன் தோளில் ஏழ பண்ணி கொள்ள முடியவில்லை. இவ்வாறாக அவன் சிரமப்பட்டான். விஷண்ணே, அப்பொழுது வியோமனீயம் வாக், வியோம சம்பந்தியான வாக்கானது, அசரீரியான வாக்கானது அஜிரும்பத அங்கு உண்டாகியது. அது அந்த அசரீரி வாக்கு என்ன சொல்லித்துன்னா, அது பெருமாளே பேசுகிறார். மத் விமான பரிஸ்பந்தாத்து மாபிஷீத விபீஷண மமைஷா சஹ்யஜா மத்யம் மத்ய மஹி ஹிருத்யா மஹீயசி என்று. என்னுடைய விமானம் நகரலையே, அதற்கு மேலே தூக்கி கொள்ள முடியவில்லையே, தன் தோளில் ஏழை பண்ணி கொள்ள முடியவில்லையே என்று விபீஷணனே வருத்தப்படாதே. மாபிஷீத விபீஷண மம ஏஷா, இந்த பூமியானது சஹ்யஜா மத்ய மஹி, இந்த காவேரி நடுவில் இருக்கிற இந்த பூமியானது மஹியசி ரொம்ப சிரேஷ்டமானது, எனக்கு ஹிருத்யா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் என்னன்னா, தபஸ்யாம் சபலீகர்த்து மாத்ரியே தர்மவர்மணாம் நவதீர்த்த நிவிஷ்டானாம் ரிஷீனாம் அபிதாதிருஷீம். இங்குதான் தர்மவர்மா என்ற ராஜானவானவன் தபஸ் பண்ணான். அவனுடைய தபஸை சபலமாக்குவதற்காகவும் இங்கு வசிக்கின்ற ரிஷிகளுடைய சந்தோஷத்திற்காகவும் நான் இங்கேயே இருக்க ஆசைப்படுகிறேன் என்று அந்த அசரீரி வாக்கானது சொன்னது.
அதாவது தர்மவர்மனஹா தபஸ்யாம் சபலீகர்த்தும், அதே மாதிரியாக நவதீர்த்த நிவிஷ்டானாம் ரிஷினாம் அங்குள்ள 9 தீர்த்தங்களில் வசிக்கின்ற மகர்ஷிகளுடைய ஆசைக்கும் இணங்க நான் இங்கேயே இருக்க ஆசைப்படுகிறேன். அது அவர்களுடைய தபஸை சபலீகர்த்தும் ஆத்ரியே ரிஷீனாம் அப்பி தாதிருஷீம் தாதிருஷீம் தப் தாதிருஷீம்ன அப்படிப்பட்ட தபஸ்யாம் தாதிருஷீம் தபஸ்யாம் சபலீகர்த்தும் அதை அவர்களுடைய தபஸை பலவத்தாக செய்வதற்காக அவர்களுக்கு பலனளிப்பதற்காக நான் இங்கேயே இருக்க ஆசைப்படுகிறேன். ஏ தஸ்மின் புலினா போகே போகே கந்தவகாந்தசாம் சமீக்ஷ தாவகீம் லங்காம் ஷயேயம் யோக நித்ரயாம். காவேரியினுடைய இந்த தீபத்தில் இருந்துட்டு ஆதிசேஷனில் படுத்து கொண்டு லங்கையை நோக்கி என்னுடைய கண்களை செலுத்தி கொண்டு பார்த்து கொண்டு நான் இங்கேயே யோக நித்ரையில் இருப்பேன் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஏதஸ்மின் புலின ஆபோகே ஏதஸ்மின் புலினா போகே போகே, இந்த அற்புதமான மணல் திட்டாகிற ஒரு ஆபோகத்தில் போக்கியமான இடத்தில் போகே ஆதிசேஷனில் கந்தவகாந்தசஹா அவன காவேரியினுடைய இந்த ஏதஸ்மின் புலினின் அர்த்தம் புலினா போகே தாவகீம் லங்காம் சமீக்ஷிய, உன்னுடைய லங்கையை நோக்கி பார்த்து கொண்டு யோக நித்ரையா ஷயேயம், யோக நித்ரையில் நான் இங்கு இருக்க கடவேன். மருத்பிருதா என்றும் கந்தவகாந்தஹா என்றும் காவேரிக்கு பெயர். அந்த கந்தவகாந்தசஹா என்று காவேரியினுடைய என்ற அர்த்தத்தில் பிரயோகம் பண்ணப்பட்டுள்ளது. இன்னும் நிறைய இடத்துல மருத்பிருதா என்றும் பிரயோகம் வரும். இதி பிரஸ்தாபியதம் லங்காம் பக்தி பிரஹ்வம் விபீஷணம் பிரசாஸ்யாத் பிரசாஸ்தியாபி ரங்கேஷா புவனானி சதுர்தச. அந்த பரமபக்தனான விபீஷணனுக்கு இவ்வாறாக விபீஷணனை லங்கைக்கு அனுப்பிவிட்டு இப்பொழுது கூட ரங்கநாதர் அந்த விபீஷணன் மேலே கிருபையுடன் இந்த 14 புவனங்களையும் சாசனம் பண்ணி கொண்டுள்ளார், ஆண்டு கொண்டுள்ளார். ரங்கநாதர் ராஜாவாக இருந்து கொண்டு கீழே இருக்கிற 7 லோகங்கள், மேலே இருக்கிற 7 லோகங்கள் என்கிற சப்த லோகங்களையும் 17 லோகங்களையும் விபீஷணத்தில் ஒரு பிரேமையுடன் இப்பொழுதும் சாசனம் பண்ணி கொண்டுள்ளார் என்று அர்த்தம். இதி தம் விபீஷணம் லங்காம் பிரஸ்தாப்பிய, இவ்வாறாக லங்கைக்கு அவனை அனுப்பிவிட்டு எப்படிப்பட்ட அவனால் பக்தி பிரகமான பக்தியினால் தலைவணங்கி அந்த விபீஷணனை அனுப்பிவிட்டு அத்யாபி ரங்கேஷா சதுர்தச புவனானி பிரசாஸ்தி, தற்பொழுது கூட 14 உலகத்தையும் ஆண்டு கொண்டுள்ளார். சந்திர புஷ்கரணி தீரே சஞ்சத் புன்னாக பூஷிதே ரங்கதாம்னி வசன் விஷ்ணு சப்தாவரண பூஷிதே. அந்த சந்திர புஷ்கரணியினுடைய கரையில் அங்கே அசைந்து கொண்டிருக்கின்ற புன்னாக விருஷம் என்கிற அற்புதமான அந்த மரத்தினுடைய அருகாமையில், அதே மாதிரியாக சப்தாவரணங்களுடன் 7 விதமான பிராகாரங்களுடன் கூடிய அந்த ரங்கதாம்னி ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் வசன் விஷ்ணுவும் வசித்து கொண்டு அந்த விஷ்ணு தற்பொழுது கூட என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அடுத்த ஸ்லோகத்தில் கண்டினியூ பண்ணுறார். கன்யாம் சோழேந்திர சிம்மஸ்ய கமலாம் புவிஹாரிணீம் உபயேமே சரங்கேந்துஹு நிச்சுலாபுரவல்லரீம் என்று இங்கிருந்து கொண்டு வந்த பெருமாள் நிச்சுலாபுரவல்லரி, நிச்சுலாபுர வல்லரியாக விளங்கக்கூடிய நிச்சுலாபுரம் என்கிற புறம், அதனுடைய கொடி போன்று விளங்கக்கூடியவளான லக்ஷ்மியை, பூவிஹாரிணியும் இந்த பூமியில் வலம் வருகின்ற அந்த லக்ஷ்மியை தான் மணந்து கொண்டார். அவள் யார் என்றால் சோழராஜனுடைய கன்னிகையாக அவதரித்துள்ள லக்ஷ்மியை மணந்து கொண்டார் என்ற விஷயத்தை இங்கு கூறுகிறார். தத் பரிக்கிரகதா பிராப பகவான் ரங்கநாயகம் ஜமத் ஜெகத் விமோகனோ நாம்னா சௌமியஜா மாத்ருநாசதாம். இவ்வாறாக திருமணம் செய்து கொண்ட அவர்
திருமணம் செய்து கொண்டதால் சம்சாரத்தை மோகிக்கக்கூடிய ரங்கநாத பகவான் பகவானுடைய பெயரான சௌமியஜா மாத்ரு நாதஹா என்ற பெயரை அவர் அடைந்தார். அதாவது இங்கு இருக்கக்கூடிய சோழராஜனுடைய பெண்ணான லக்ஷ்மி என்று பெயர். அவளை நிச்சுலாபுர ரூபி, நிச்சுலாபுரம் என்கிற ஒரு விருட்சம், அதனுடைய கொடி போன்ற அவளை கல்யாணம் செய்து கொண்டார் பெருமாள் என்ற ரங்கநாத பகவான் கல்யாணம் செய்து கொண்டார் என்ற விருத்தாந்தமானது 33வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. அதே பகவான் ரங்கநாயகன் அவனுடைய அந்த பெண்ணை பரிகிரகம் செய்து கொண்டதனால், மணந்து கொண்டதனால், ஜெகத்விமோகனோ நாம்னா சௌமியஜா மாத்ரு நாசதாம், அவருக்கு சௌமியஜா மாத்ரு நாசஹா என்ற பெயரானது ஏற்பட்டது ரங்கநாதர் பெருமாளுக்கு. ரங்கநாதருக்கு இந்த மாதிரி ஒரு இன்னொரு பெயர் சௌமியஜா மாத்ரு நாதஹா என்று. அஷ்டோத்தர சதே தாம்னாம் விஷ்ணோ ரங்கம் விசிஷ்யதே கிரகேஷு நவசுஸ்ரேயான் நளினி பாந்தவோயதாம். 108 திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம்தான் மிகவும் சிறப்பாக விளங்குகிறது, எல்லாவற்றிற்கும் முன்னோடியாக விளங்குகிறது. எப்படியானால் 9 கிரகங்களில் சூரியனானவன் விளங்குகிறானோ, நளினி பாந்தவஹா என்று சூரியனை சொல்லுகிறோம். எப்படியான நவகிரகங்களில் சூரியன் சிறப்பாக விளங்குகிறானோ, அதே போன்று 108 திவ்ய தேசங்களில் இந்த ரங்க க்ஷேத்திரமானது மிகவும் சிறப்பாக விளங்குகிறது. நகேவலமமுஷ்யாஜ்ஞாம் நாகிபிஷிர சோஹ்யதே விஹிதார்ச்சாவதாராணாம் தேவானாமபி மௌலிபிஹி. இந்த ரங்கநாதருடைய ஆக்ஞையானது நகேவலம் ஆக்ஞா நாகிபிஷிர சோஹ்யதே, சொர்க்கலோகத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் இவருடைய ஆக்ஞையை பாலனம் செய்கிறார்கள் என்று அல்ல, மற்றுள்ள அர்ச்சாவதார பெருமாள் கூட இவருடைய ஆக்ஞையை சிரசா தரிக்கிறார்கள். விகித அர்ச்சாவதாராணாம் தேவானாமப்பி மௌலிபிகி அஸ்ய ஆக்ஞா சிரசா ஊஹியதே என்றால், இவருடைய ஆக்ஞையானது தேவர்களால் மட்டும் சிரசால் தாரிக்கப்படவில்லை என்றால், அவர்கள் மட்டும் சிரமேற்கொள்ளவில்லை, மற்றும் 108 திவ்ய தேசங்களில், 107 திவ்ய தேசங்களில் உள்ள பெருமாள் எல்லோரும் கூட இவர் சொல்வதையே செவிசாய்க்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகமானது கூறுகிறது. சப்தோத்தர சதி விஷ்ணுதாம்னாம் ரங்கேஷபுரே ரங்கபுரேஷிது விஹாரோபவனாகாரம் விவருணோதி சமந்ததாம். அதாவது மற்ற 108 திவ்ய தேச 107 திவ்ய தேசங்கள் அதாவது 107 திவ்ய தேசங்களும் இங்கு வந்து பிரதட்சிணம் பண்ணுகிறார். 107 திவ்ய தேச பெருமாளும் இங்கு வந்து பிரதட்சிணம் செய்கிறார்கள் பிரதி தினம். அதாவது இந்த பகவானை அவர்கள் மற்ற எல்லா பெருமாளும் வந்து இங்கே பிரதட்சிணம் செய்கிறார்கள், அதனால் இதுதான் முக்கியம் என்று இந்த ஸ்லோகமானது கூறுகிறது. முக்தபோக்யஸ்ய கருணாவருணாலய சக்ஷுஷம் ரங்கினோ நாதநாதஸ்ய மகிமா வாககோச்சரஹாம். முக்தர்களால் அனுபவிக்கக்கூடியதான இந்த பெருமாள் கருணாவருணாலய சக்ஷுஷஹா, கருணையே பொழியக்கூடியதான, கருணையினுடைய வருணாலயமோ, கருணை என்கிற மழை பொழிவதற்கு காரணபூதனான வருணன் இவன்தானோ என்று நினைக்கலாம் படியாக உள்ள அந்த பகவானுடைய சக்ஷுஷ், அப்படிப்பட்ட கருணையை பொழிகின்ற கண்களை உடையதான ரங்கின ரங்கநாதசிய மகிமையானது வாககோச்சரமாக இருந்தது. யாராலும் சொல்லி எடுத்து சொல்ல முடியாத அளவிற்கு விஸ்திருத்தமாக இருந்தது அவருடைய மகிமையானது. இதி சா தன்முகாத் ஸ்ருத்வா கோதா ரங்கேஷ வைபவம். இப்படியாக ரங்கேஷருடைய வைபவத்தை ஆழ்வார் மூலமாக, அப்பா மூலமாக கேட்டு, புஷ்யத்ராகாபவத் தஸ்மின் பூஷணீ வாரவிந்தினீ, அவளுக்கு மேலும் மேலும் ஆசையானது அதிகமாகியிருந்தது ரங்கநாதன் விஷயத்தில். எப்படி என்றால், பூஷணீவ அரவிந்தன் அரவிந்தினி, கமலத்திற்கு எப்படி சூரியனிடத்தில் அனுராகம் ஏற்படுகிறதோ,
அதாவது தாமரைக்கு எப்படி சூரியன் விஷயத்தில் அனுராகம் பிரேமையானது காதலானது மலர்கின்றதோ அதே போன்று இவளுக்கும் பகவானிடத்தில் காதல் மலர ஆரம்பித்தது. நாலிகநயனாரங்கநாயகானுபூஷயாம் அன்யபாவான் ஜஹாதி ஸ்மமன்யமானா தமாஷயே. அந்த கமலங்களை போன்ற நயனங்களை உடைய நாலிகநயனான்றா என்றால் தாமரை கண்ணியான அவள் ரங்கநாயகனுடைய அனுபவத்தை பெற்று அதனால் விபூஷிதையாக மாறி ஹிருதயத்தில் ரங்கநாதனையே தியானித்து கொண்டு வேறு பாவங்களில் இருந்து விடுபட்டு வேறு யாரையும் நினைக்காமல் ரங்கநாதரையே நினைப்பவளாக அவள் ஆனாள். நாள் ஈகநயனா ரங்கநாயகானுபூஷயாம் அந்யபாவான் ஜஹாதி ஸ்மமன்யமானா தமாஷயே. தம் அவனை தன்னுடைய ஹிருதயத்தில் தன்னுடைய கருத்தில் வைத்தவளாக அந்யபாவான் ஜஹாதி ஸ்ம மற்ற எல்லா விஷயங்களையும் அவள் மறந்தாள். தியாயந்தி கேசவம் சாயத் தன்மயம் ஜெகதைக்ஷத சர்வம் விஷ்ணுமயம் விஸ்வம் இது நாசீத் பிரதாமுதாம். அவர் பகவானான கேசவனையே எப்பொழுதும் தியானத்தில் நிறுத்துபவளாக ஜெகத்தையே அவன் கேசவனாகவே பார்த்தாள். இந்த ஜெகத்தே கேசவன்தான். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து என்ற வார்த்தையானது பொய்க்காமல் ஆனது. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து என்பதை ஒரு வார்த்தையாக நாம் எல்லோரும் முன்னோர் கூறிய வார்த்தையானது சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து என்று சொன்ன புராண வசனமானது பொய்யாகாமல் அவளுடைய தியானத்தில் எப்பொழுதும் சர்வம் விஷ்ணுமயமாகவே தோன்ற ஆரம்பித்தது என்று ஸ்லோகத்தின் தாத்பரியம். குரும் சவினயாவாதீத்து கோதா கௌதூகலாத் புனகம் குலகன்யா பிரபத்யேரன் கதம் நாசமதோக்ஷஜம். அவள் தன்னுடைய அப்பாவிடம் வினயத்துடனும் உற்சாகத்துடனும் இவ்வாறு கேட்கலானாள். உத்தமமான குலஸ்திரீகள் எவ்வாறு பகவானை தன்னுடைய பதியாக அடைவது? தான் உத்தமையாகவும் இருக்க வேண்டும், பகவானை காதலிக்கவும் வேண்டும், பகவானை கணவனாகவும் அடைய வேண்டும், இது எவ்வாறாக முடியும் என்று கேட்டாள். இத்யுக்தஸ்தனயாமாஹ குருர் கோப்யஸ்மராதுராஹாம் மார்க்கசீர்ஷ விரதாச்சாராத் வல்லபம் கிருஷ்ணமாப்னுவன். அப்பொழுதுதான் பெரியாழ்வார் ஒரு அற்புதமான ஸ்ரீ கிருஷ்ணாவதார சமயத்தில் ஏற்பட்ட சரித்திரத்தை ஞாபகப்படுத்தினார். எப்படி பகவானை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் குலஸ்திரீகள் என்றால், உத்தமமான ஸ்திரீகள் பகவானை எவ்வாறு கல்யாணம் செய்து கொள்வது என்றால் அதற்கு ஒரு வழியை காண்பித்தார். கோபஸ்திரீகள் எல்லாரும் பகவானிடத்தில் காதல் வயப்பட்டவர்களாக மார்க்கசீர்ஷ மாதத்தில் விரதத்தை அனுஷ்டித்து அவர்கள் தன்னுடைய ஆசையாகிற கிருஷ்ணனை கணவனாக அடைய வேண்டும் என்ற ஆசையை தீர்த்து கொண்டார்கள். அவர்கள் பகவானை வல்லபனாக அடைந்தார்கள், தன்னுடைய பதியாக அடைந்தார்கள் என்ற விருத்தாந்தத்தை, பாகவதத்தில் சொன்ன விருத்தாந்தத்தை இங்கு அவர் ஞாபகப்படுத்தினார். தோமப்பியாச்சர தன் வங்கி மார்க்கசீர்ஷே மகத் விரதம் முதிதஸ்தேன பவதீம் முகுந்தோங்கி கரிஷ்யதி என்று சொன்னார். நீயும் அவ்வாறு மார்க்கசீர்ஷ மாசத்தில் விரதத்தை அனுஷ்டிமா, உன்னுடன் பகவான் அத்தியந்த பிரீத்தனாக ஆகி உன்னை கல்யாணம் செய்து கொள்வான், உன்னை அங்கீகரிப்பான் அவன் என்று முகுந்தா அங்கீகரிஷ்யதி பவதீம் தேன முதிதா, அந்த விரதத்தினால் சந்தோஷப்பட்டவனான அவன் அவசியம் உன்னை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார். இத்தம் தாத்தேன சந்திஷ்டாம் கோதா குருவசம்பதாம் தத்வர்த்தா சரணோபாயம் தர்க்கயாமா சமானசே. இவ்வாறாக அப்பாவினால் ஆக்ஞை செய்யப்பட்டவளான அவள் குருவனுடைய வாக்கிற்கு கட்டுப்பட்டு அந்த விரதத்திற்கான உபாயத்தை சிந்தித்து தன் மனதில் அதை முறைப்படுத்தலானாள், அதை வழிபடலானாள். கோபிகாபாவமாஸ்தாய தத்ததார்த்த பிரகாசகம் பிரபந்தம் பிராகசாகேயம்
த்ரிம்ஷத்காதாபிருஜ்வலம். அப்பொழுது தான் ஒரு கோபிகையாகவே தன்னை பாவித்து கொண்டு அந்த விரதத்தினுடைய அர்த்தத்தை பிரகாசனம் செய்பவளாக ஒரு திவ்ய பிரபந்தத்தை நிர்மாணம் செய்தாள். 30 காதா 30 பாட்டுகளுடன் கூடியதான உஜ்வலமான மிகவும் எல்லோருக்கும் பிரசித்தமாக விளங்கக்கூடியதான 30 பாட்டுகள் அடங்கிய திருப்பாவை என்ற கிரந்தத்தை அவள் இயற்றினாள். இவ்வாறாக திருப்பாவையினுடைய அவதார கட்டத்துடன் இன்றைய உபன்யாசத்தை முடித்துக்கொள்வோம். இன்று 46வது ஸ்லோகம் 26வது ஸ்லோகத்திலிருந்து 46வது ஸ்லோக பர்யந்தம் பார்த்துருக்கோம். 20 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். மேலும் நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா. தாசன்.